ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம குழந்தையோட தலை எங்கேஜ் ஆயிடுச்சு, அதாவது குழந்தையோட தலை இடுப்பு எலும்புக்குள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரிய வரும், நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னுடைய ஃப்யூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து ஒரு சிலர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம குழந்தையோட தலை வந்து எங்கேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு லேபர் பெயின் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆமாங்க, உங்களுக்கு குழந்தையோட தலை வந்து எங்கேஜ் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து லேபர் பெயின் வரும். அதை தான் நான் வந்து போன வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்மளுக்கு லேபர் பெயின் வர சமயத்தில் பெயின் வந்து அதிகமாக அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிற சமயத்துலேயுமே குழந்தையோட தலை வந்து எங்கேஜ் ஆகிடும், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி அப்படிங்கிற சமயத்தில் மோஸ்ட்லி இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹெட் எங்கேஜ் ஆகலே அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ சிம்டம்ஸ் பார்க்கலாம், என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம நிறைய பேர் சொல்கிறது மூச்சு வாங்குது, மூச்சு விடுறக்கே வந்து சிரமமாக இருக்குது, நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பேபி வந்து ஹெட் எங்கேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய வயிறு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா சிரமம் இல்லாமல் மூச்சு விட முடியும். இது வந்து முதல் அறிகுறி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அடுத்த அறிகுறி வந்து இப்போ நம்ம நடக்கும்போது கால் தொட வலிக்கிறது அந்த மாதிரி வலியெல்லாம் வேறு, ஆனால் இப்போ வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருந்தது அப்படின்னா இதுவும் வந்து உங்கள் பேபி வந்து எங்கேஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்த அறிகுறி பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து அடிக்கடி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோடைய தலை கீழே போக போக அந்த ப்ரெஷர் வெயிட் என்னாகும் அப்படின்னா நம்மளோட யூரினரி பிளேடர் மேலே தான் போயிட்டு அந்த வெயிட்லாம் இறங்கும். ஸோ நம்ம வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும், அதனால் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேண்டிய வரும். அடுத்த முக்கியமான அறிகுறின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம குழந்தை கீழே வர வர அந்த ப்ரெஷர் வந்து யூரினரி பிளேடர் மேலே எப்படி விழுதோ அதே மாதிரி வந்து நம்ம யூட்ரஸ்க்கு கீழே வந்து ஒரு ஷார்ப்பு பெயின், ஒரு மாதிரி ஒரு நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வலிக்குது, எரிச்சலாக இருக்குது, அந்த விஷயம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நர்வ்ஸ் மேலேயும் வந்து குழந்தையோடைய வெயிட் போய் விழுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த இரிட்டேஷன் பெயின் எல்லாமே நம்ம உணர்வோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும்போதும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோடைய தலை எங்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அறிகுறி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன். நம்மளுக்கு வந்து நார்மலான ரொட்டீனில் திடீர்னு வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த சமயத்துலேயும் நீங்கள் வந்துட்டு ஓகே இது வந்து பேபி எங்கேஜ் ஆனதுக்கான ஒரு சிம்டமாக நீங்கள் வந்து இது மற்ற விஷயத்து கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மியூக்கஸ் ப்ளக் ரிலீஸ் ஆகிறது. இது வந்து ஏன் இந்த சமயத்தில் மியூக்கஸ் ப்ளக் வருதுன்னு கேட்டிங்கன்னா அகைன் பேபியோட வெயிட் ப்ரெஷர் போயிட்டு நம்ம பெல்விக் போன்ஸில் இறங்கிறதுனால சர்விக்ஸில் இருக்கிற லேயர் வந்து தின் ஆகி எஃபேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மியூக்கஸ் ப்ளக் வந்து ரிலீஸ் ஆகும். அப்பவும் நீங்கள் வந்து உங்கள் பேபி வந்து எங்கேஜ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். லாஸ்ட்டாக ஆனால் ரொம்பவுமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பார்த்த உடனே தெரிய வர ஒரு சிம்டம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பெல்லி வந்து கீழே இறங்கி வர்றது தான். குழந்தையுடைய தலை வந்து ப்ரீச் பொசிஷன்லேருந்து கீழே வரும்போதே நம்மளுடைய பெல்லி வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது கீழே மாறி வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போது அதை விடவும் கீழே ரொம்பவுமே வயிறு இறங்கி கீழே வந்திருக்கும். ஸோ அதை வச்சுமே நிறைய பேர் சொல்லுவாங்க உனக்கு சீக்கிரம் வந்து டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சிம்டமும் ஆமாம், உங்கள் பேபியோட ஹெட் வந்து எங்கேஜ் ஆகன சமயத்தில் வந்து உங்கள் வயிறு இன்னுமே கீழே இறங்கியிருக்கும், சரிங்களா? ஆனால் வந்து இப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு க்வெஸ்சன் வரும், பேபி வந்து அப்போ ஹெட் எங்கேஜ் ஆனதுமே வந்து பெயின் லேபர் பெயின் வந்துட்டு டெலிவரி ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 3 to 4 weeks முன்னாடியே உங்கள் குழந்தை தலை எங்கேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, சரிங்களா?
நீங்கள் வந்து எனக்கு வந்து மியூக்கஸ் பிளக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 days ஆகும். ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து டாக்டர்கிட்ட போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் பெயின் வந்ததுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா தான் வந்து சரியானதாக இருக்கும். அதனால் லேபர் பெயின் வர வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் வாக் பண்ணுறத, ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறத, மற்ற விஷயங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.